முதல்ல வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். தலைவர் அத்தனை பேருக்கும் வணக்கம். செல்லுமணி சார் பேசும்போது அவர் ரொம்ப அழக ஆரம்பித்தார். அதாவது அவர் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்து, நிஜமாக ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கார். ஆனால் ஒரு வீடு இங்கே எப்படி வாழ்கிறாங்க, பிரச்சனை என்ன, சம்பாதிக்கிற பணத்தில் பாதிப்பணும் ஏன்னா இப்போ அவர் வாழ்கிற வாழ்க்கையில் வந்து அவர் அந்த மாதிரி கணக்கு போட்டு பல வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதம் பட்ஜெட்லாம் போட்டு பல வருஷம் நினைக்கிறேன். அது மிடில் கிளாஸில் இருக்கிறது, படம் பண்ணி ரொம்ப நாளாச்சு இல்லையா சார். ஸோ அப்படி இருந்து தொழிலாளர்களோட இன்னமும் இருந்து அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையோட அடிப்படை தேவை என்ன, அந்த அடிப்படை தேவையில் பிரதானமானது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்படி வாழ்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணணும் ரொம்ப முனைப்பாக இருக்கார். போன முறை வந்து மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது வந்து அப்பையும் அந்த மேடையிலேயும் ரொம்ப தெளிவாக பேசினார். ஒரு விஷயத்தை திட்டமிட்டு அது ரொம்ப தெளிவாக முன்னெடுத்து போகிறாரு. எனக்கு அது மேலே நான் ரொம்ப உங்கள் மேலே பெரிய மரியாதை சார். நான் நம்ம சம்மேளனத்துக்கு மிக சரியான தலைவர் கிடச்சிருக்காருன்னு நான் ரொம்ப மனசார பாராட்டுறேன். ஸோ அதனால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இதை முன்னெடுத்து போகும்போது இது கண்டிப்பாக நடக்கும்னு நான் ரொம்ப முழுசாக நம்புகிறேன். அவர் நான் சொல்லி ஒரு 2 வருஷம் கிட்ட இருக்கும், எனக்கு பணம் தர முடியலேன்னு பெரிய வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு வருஷம் முன்னாடி டிலே ஆகுதுன்னு சொல்லி சாரி கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன், அப்போ தான் நம்பர் கிடைக்கல. அப்போ இதுக்கும் வந்து சரி, எனக்கு ஒரு விளம்பரப்படம் மேன்கைண்டு அப்புறம் காசா கிராண்டான் 2 விளம்பரப்படம் நடித்தேன். ஸோ நடிக்கும்போது சரி முதல்ல இந்த காசை கொடுத்துருவோம், இல்லாட்டி ஒரு முறையும் காசு வரும்போதெல்லாம் தள்ளி வைக்கலான்னு சொல்லும்போதெல்லாம் கடங்காரங்களுக்கு அது போயிடுது. ஸோ அதனால் முதல்ல இந்த வேலையை செஞ்சிடுவோம் தள்ளி வைக்காமல் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு நம்ம பண்ணுற ஏதோ பெரிய உதவியாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உண்மையாகவே 800 கோடியில் இது ஒன்றுமே கிடையாது, இது ஒரு புள்ளி தான் அது சொன்ன மாதிரி. ஸோ இது மிகப்பெரிய ஒரு கனவு, மிகப்பெரிய முயற்சி. இதை சிறப்பாக தொடங்கி அது நல்லபடியாக நடந்து நம்ம தொழிலாளர்கள் அங்கே குடியேறி நிற்கிற ஒரு காலகட்டம் சீக்கிரம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மிக சரியான தலைவர் மூலமாக நடக்க போது கண்டிப்பாக நடக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன். அதுக்கு உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சார். 2வது, இந்த 1 கோடியோடு நான் நிறுத்தவும் விரும்பலை. ஸோ என்னால் என்ன முடியுமோ நான் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் வேலையை தொடங்கிட்டு இருந்தேன். அது ஏன்னா மிடில் கிளாஸில் இருந்திருக்கோம். நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே வந்துங்க, ஒன்று எங்கள் அப்பாவோட கடன் உணர்ந்தது 10 லட்சம் ரூபா. எனக்கு சின்ன வயசுலேருந்து படம் பார்க்குற பழக்கெல்லாம் கிடையாது, உண்மையாக எனக்கு கிடையாது. ஸோ ரொம்ப வருஷமாக நானும் துபாயில் போய் சம்பாரித்து அடைக்கிறேன், அடைச்சிட்டே இருக்கும், வட்டி ஏறிட்டே போதில் கடன் அடையவே இல்லை. அப்புறம் வீட்டு வாடகை 20ஆம் தேதி ஆனால் பத்திக்கும், அடுத்து 10 நாளில் எப்படி வாடகை கொடுக்குறதுன்னு. அப்புறம் வாடகை ஏற்றுறது, அது என்ன கணக்குன்னு தெரியாது. வாடகை ஏற்றிட்டே இருப்பாங்க, 1 மாதம் கூடும்போது அது ஒரு விலைவாசி ஏற்றத்தை விட வாடகை ஏறும்போது ரொம்ப பக்குன்னு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு இந்த சொந்த வீடு எப்படியாவது ஒன்று வாங்கிடணும், அந்த 10 லட்சம் ரூபா கடன் அடைச்சிடணும் அப்படின்னு நினச்சி தான் சினிமா பார்த்தேன். சரி இங்கே போனால் காசு சம்பாதிக்கலாம் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். தெரியாதனமாக இப்படி வளர்ந்துட்டேன் வழியே, இது திட்டமிட்டு நடந்த எந்த ஆசையும் கனவும் எனக்கு கிடையாது. ஸோ அதனால் இந்த வீட்டு வாடகைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம். அது சில இடத்துல வந்து ஏதோ பாகிஸ்தானில் வீடு கட்டி குடியிருக்கிற மாதிரியே இருக்கும். வீட்டுக்கார ஹவுஸ் ஓனர் போடுற கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா, துணியை காய போட, நான் ஆண்டவன் கட்டில் படம் நடிச்சது நல்லா இருக்கும். அது துணியை காய போடக்கூடாது, சோத்தில் ஆணி அடிக்கக்கூடாது, இப்படி இப்படின்னு என்னென்னமோ இருக்கும். அவங்க துணி காய போட்டிருப்பாங்க, சொந்தக்காரங்க வந்தாப்போ வரக்கூடாது, வந்தால் உடனே போயிடணும், குளிக்கூடாது, இன்னும் 1008 பஞ்சாயத்து இருக்கும். தாண்டி சொந்த வீடு கனவுங்கிறது எல்லா மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை. ஸோ இந்த ஆசை, இந்த கனவு இன்று தொடங்குது. அது செல்வமணி சார் மூலமாக தான் தொடங்குது, கண்டிப்பாக என்னால் இல்லை நம்புங்கிறது. ஸோ அதனால் உள்ளே நான் தன்னடக்கமெல்லாம் பேசலை, ஏன்னா அது போக வேண்டியது ரொம்ப பெருசு. ஸோ அதனால் இது சிறப்பாக தொடங்கி சிறப்பாக நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அந்த நீங்கள் சொன்ன 10 லட்சம் ரூபாய் நான் ஆஃபீஸ் போன செக் போட்டு தரேன், அது இன்றைக்கே முடிச்சிடறேன் அந்த கணக்கு உங்களுக்கு, அது பெண்டிங் வச்சு விரும்பல. சுரேஷ் பாபு சார் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் தென் மேக் இட் மோர் ஸ்ட்ராங், பிகாஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆர் கோயிங் டு லிவ் தர். மை இங்கிலீஷ் இஸ் வெரி புவர், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ த பில்டிங் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் அண்ட் தென் நோ காம்ப்ரமைஸ் இன் இட். இட்ஸ் லைக் மேரா ஹிந்தி தோ தோடா டேடா ஹே தோ ஃபிர் பி தோ மே ட்ரை கர்த்தா ஹூம் தோ பஹுத் மஜ்பூத் ஹோனா சாஹியே சப் லோக் கே லியே தோ சப் லோக் குஷ் மே ரஹனா சாஹியே கான்ஃபிடென்ட் மே. பஹத் பஹத் மெஹர்பானி ஆப்கி, ஐ திங்க் மை ஹிந்தி இஸ் ரைட். ஓகே, மற்றபடி மிக்க மகிழ்ச்சி. வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் கொஞ்சம் அவசரமாக போகிறதுனால கொஞ்சம் கிளம்புறேன். நன்றி.